Hi friends, welcome to my channel. In the video la vandu pathina namba Teddy Barodia second part vandu paakaporum. First part oda link vandu na description la kudukuren. Neenga adha paathittu adukapra indha video paarenga. First part la vandu pathina namba thalaila indha alavukku vandu potirupom. Namba 4 wire ah vechi knot potirupom. மொத்தம் பாத்தீங்களா நமக்கு 5 நாட் வரும் 4 வயரா வெச்சி நாட் போறது வந்து பாத்தீங்கன்னா 5 நாட்ல வந்து நம்ம finish பண்ணிருப்போம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங் வயரை வெச்சி போட போறோம் ரன்னிங் வயர் உள்ளவே தான் இருக்கு நம்ம கட் பண்ணல இப்ப ரன்னிங் வயரை எடுத்து நம்ம நாட் போடலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்லயும் நமக்கு 4 வயர் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடுல ரெண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரெண்டு வயரும் இருக்கும் இந்த வயரை வந்து நம்ம பிரிச்சி நாட் போட போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட ரைட் ஹேண்ட் சைடுல ரெண்டு வயர் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வயரையும் பிரிச்சி நம்ம ரெண்டு நாட்டா வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து நாட் போடுறேன் இப்ப ரெண்டு வயர்ல ஒரு நாட் போட்டோம் இல்லையா இப்ப இன்னும் ஒரு வயர் இருக்கு இப்ப பாருங்க இந்த நாட்டோட ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ரெண்டு வயரையும் வெச்சு நம்ம நாட் போட்டுட்டோம் இப்போ அடுத்த நாட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அடுத்த நாட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரெண்டு வயர் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வயரையும் பிரிச்சி நம்ம ரெண்டு நாட்டா வந்து போட்டுக்கலாம் இப்போ ரன்னிங் வயரை வெச்சு இந்த ரெண்டு நாட்டையும் ரெண்டு வயரையும் பிரிச்சி நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ ஒரு வயர்ல போட்டுட்டோம் இப்போ அது கூடவே இருக்கிற இன்னொரு வயர்லயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ அதுல ரெண்டு போட்டுட்டோம் இப்போ இந்த நாட்டோட ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ரெண்டு வயரையும் வந்து பிரிச்சி நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த வயர்லயே வந்து நாட் போட்டுக்குங்க இப்போ அதுக்கு அடுத்த நாட் வந்து எடுத்துக்கலாம் இந்த நாட்லயும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பக்கமும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வயரா இருக்கும் இல்லையா அதுல இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ரெண்டு வயரையும் பிரிச்சி நம்ம ரெண்டு நாட்டா வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்க அந்த பக்கம் இருக்கிற வயர் வந்து போட்டுட்டோம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வயர் போடணும் இதே மாதிரியே கண்டினியூவா வந்து போட்டுட்டே வாங்க இந்த ஒரு லைன் ஃபுல்லா வந்து நம்ம போட்டுலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு லைன் ஃபுல்லா இதே மாதிரியே போட்டு முடிச்சிட்டேன் இங்க பாருங்க ஒரு நாட்ல இருந்து நமக்கு 4 நாட் வந்து வந்திருக்கு இதே மாதிரி 5 நாட்லயும் போட்டுட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங் வயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா? இப்போ ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்து செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயரில் இருந்து நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம வந்து 9 லைன் போடணும். 9 லைனும் வந்து போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 9 லைனும் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க. ஒரு 2 நாட்ல இல்லைன்னா 3 நாட்ல வந்து சொருகுங்க. சொருகி முடிச்சுட்டு இந்த மீதம் இருக்குது இல்லையா, இந்த ஒயரையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவே வந்து நம்ம சொருகிடலாம். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சொருகி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கால் வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி கால் செஞ்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயரை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அடியில் 4 ஒயர் வந்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 ஒயர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 அடியில் எல்லா ஒயரையும் வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுக்குங்க 4 ஒயரையும். மடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு வந்து போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒயரை இந்த மாதிரி வச்சுக்குங்க. செகண்ட் ஒயரை இந்த ஒயரில் வந்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு 3ஆவது ஒயரை இந்த 2 ஒயர்லேயுமே வந்து போட்டுக்குங்க. இப்போ 4ஆவது ஒயரை இந்த 3 ஒயர்லேயுமே போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி நல்லா இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்குங்க. இந்த ஒயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் விரலில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் போட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை வந்து நான் மேல் பக்கம் வந்து கொண்டு போயிடுறேன். திரும்பின ஒயரை இந்த மாதிரி மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க. செகண்ட் ஒயரோடைய திரும்பின ஒயரை நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் மட்டும் விட்டு வெளியே எடுத்துக்குங்க. இப்போது 3ஆவது ஒயரோடைய திரும்பின பக்கத்தை எடுத்து இந்த 2 ஒயர்லேயுமே விட்டு எடுத்துக்குங்க. 4ஆவது ஒயரோடைய திரும்பின பக்கத்தை எடுத்து இந்த 3 ஒயர்லேயுமே உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்குங்க. இப்போ வந்து ஒயரெல்லாம் வந்து நம்ம டைட் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒயர் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் மொத்தம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம எப்பவும் போடுற மாதிரி பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்குங்க. இப்போ ஒரு நாட் போட்டோம் இல்லையா, மீது இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஒயர் இருக்கும். அப்போ 8 knot வரும் இல்லையா 8 knot வந்து போட்டுட்டே வாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லா வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இப்போ ரன்னிங் வயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணிட்டு நம்ம உள்ள சொருகி விட்டுறோம் இல்லையா அந்த வயர் எடுத்து உள் பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க இப்போ ரன்னிங் வயரை மேலே கொண்டு வந்து செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுறோம் இல்லையா அந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயர்ல வந்து நாட் போடணும் சோ இதே மாதிரி கண்டினியூவா நீங்க போட்டுட்டே வர வேண்டியதான் எல்லா லைனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பா போடணும் அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலே ஈவனா வரும் இப்ப பாருங்க இதுல மொத்தம் நம்ம 6 லைன் போட்டுருக்கோம் இல்லையா இதே மாதிரியே அதுலயும் வந்து 6 லைன் வந்து போட்டுருங்க இப்ப பாருங்க நான் மொத்தம் போட்டு முடிச்சிட்டு 6 லைனோ இப்போ ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ற ரன்னிங் வயரை நம்மளால உள்ள வந்து சொருக முடியாது அதனால இந்த மாதிரி உள் பக்கம் தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு இந்த மீதமான வயரையும் வந்து நம்ம உள் பக்கம் தள்ளி விட்டுடலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம் நம்ம ஜாயின் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 அடி இல்லனா 2 அடி வர மாதிரி வயர் வந்து தாராளமாவே எடுத்துக்குங்க நான் வந்து 1.5 அடி தான் எடுத்தேன் வயர் இந்த மாதிரி 1.5 அடி வயர் வந்து எடுத்துக்குங்க எடுத்துட்டு கால் வந்து சைடுல கரெக்ட்டா வந்து fix பண்ணுங்க இந்த பக்கம் எப்படி fix பண்றீங்களோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும் கவுண்ட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா நம்ம கால் கேப் அந்த கால் கேப்ல வயரை வந்து விட்டுருங்க விட்டுட்டு நம்ம உடம்புல இருக்கிற நாட்டுக்கு சைடுல இருக்கிற கேப்ல இந்த மாதிரி விட்டு அடுத்த லைன்ல இருக்கிற கேப்ல வந்து எடுக்கணும் இங்க பாருங்க நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எடுத்து நல்லா டைட் பண்ணி ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த மாதிரி கண்டினியூவா வந்து ஜாயின் பண்ணிட்டே வர வேண்டியதான் அடுத்த கேப்லயும் விட்டுட்டு அதே மாதிரியே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம விரல உள் பக்கமா விட்டு இந்த மாதிரி அந்த வயரை மேல் பக்கம் தள்ளினீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்துரும் சோ இதே மாதிரி ஃபுல்லாவே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ மீதம் இருக்கு இல்லையா இந்த வயரை வந்து நம்ம நாட்டுக்கு மேலயே வந்து சொருகிட்டு போக போறோம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கம் கை விட்டு சொருக முடியாது அதனால தான் எக்ஸ்ட்ரா வயர் இந்த மாதிரி வெச்சி நம்ம ஜாயின் பண்றோம் இதே மாதிரி அடுத்த வயரும் வந்து சுருகிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக நம்ம சொருகி முடிச்சிட்டோம். இதே மாதிரியே இந்த பக்கமும் வந்து சொருகி முடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் காலும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் கையும் ஒரு பக்கம் காதும் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடியில் 3 ஒயர் வந்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு நம்ம கால் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக மேல் பக்கம் 4 நாட் வந்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி 4 நாட் வந்து எடுத்துட்டு அந்த 4 நாட்டுக்கு கேப்லேயும் வந்து நம்ம இந்த ஒயரை வந்து சொருக போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கிறேன், எடுத்து இந்த மாதிரி சொருகிக்கிறேன். இதே மாதிரி செகண்ட் ஒயரும் வந்து நம்ம அந்த 4 நாட்டை சுற்றியே வந்து இந்த மாதிரி சொருகணும். இப்போ 3ஆவது ஒயரும் நான் அதே மாதிரியே தான் சொருகிறேன். உள்பக்கம் விரலை விட்டு மேல் பக்கமாக தள்ளிவிட்டால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒயர் மேலே கொண்டு வர. இப்போ இந்த 6 ஒயர் வந்துருச்சு இல்லையா, நம்ம அந்த 3 ஒயரும் இந்த மாதிரி சொருகும்போது நம்மளுக்கு 6 ஒயர் வரும். இந்த 6 ஒயர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம 4 லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். முதல்ல இந்த ஒயர் வந்து ஈவனாக வச்சுக்குங்க. ஈவனாக செக் பண்ணி வச்சுட்டு ரன்னிங் ஒயரை எடுத்து கொஞ்சமாக மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மடிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ 2ஆவது ஒயரில் நாட் போட்டுட்டோம். அதுக்கு நேராக இருக்கிற எதிர்பக்க ஒயரை எடுத்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3ஆவது ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். இதுவும் வந்து எதிர்க்க இருக்கிற ஒயரில் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சைடில் வந்து பாருங்கள் 3 ஒயர் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த 3 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து போட்டுட்டோம் இல்லையா, இப்போது ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துட்டு செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கண்டினியூவாக போட்டு வர வேண்டியதான். ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 லைன் வந்து போடணும். எல்லா லைனுக்குமே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுங்க. இந்த மாதிரி 4 லைனும் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 லைனும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை உள்பக்கம் இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. இப்போது கைப்பக்கத்தை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாட் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு ஒயரை அந்த பக்கமும் அந்த சைடு ஒயரை இந்த பக்கமும் வந்து மேல் பக்கமாகவே நம்ம சொருகி விட போகிறோம். பாருங்கள், இந்த பக்கத்து ஒயரை இந்த சைடில் வந்து கொண்டு வந்து நாட்டோடைய மேல் பக்கமே வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த சைட் சொருகி முடிச்சுட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த ஒயரை வந்து சொருகிக்கலாம். சொருகும்போது பார்த்திங்கன்னா முனையில் வந்து ஒயரை வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சொருக ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நாட்டோடைய மேல் பக்கமே வந்து சொருகிடுங்க. இந்த பக்கம் ஒயரை அந்த சைட்லேயும் அந்த பக்கம் ஒயர் இந்த சைட்லேயும் வந்து சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கை வந்து சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம காது வந்து செய்யணும். காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அடியில் 3 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். நடுவில் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு சுற்றி பாக்ஸ் நாட்டு வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு அடியில் 3 ஒயர் வந்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு 3 ஒயரும் இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த 3 ஒயரையும் வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு ஒயரெல்லாம் வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு ஒயர் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம நாட் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பாக்ஸ் நாட் வந்து போட போகிறோம். இதில் 6 ஒயர் இருக்கும் இல்லையா, இந்த 6 ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். மீதி இருக்கிற 5 ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். நம்ம 6 ஒயர்லேயும் நாட் போட்டோம் இல்லையா, அடுத்து ஏணி பொடி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரையும் உள்பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம சுற்றி 6 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 6 ஒயரில் 3 ஒயரை விட்டுட்டு மீதி இருக்கிற 3 ஒயரையும் வந்து நம்ம உள்பக்கமே சுற்றி சொருகிவிட்டே வர வேண்டியதுதான். இந்த 3 ஒயரையும் கண்டினியூவாக சொருகிடுங்க, சொருகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் 3 ஒயர் வந்து சுருகிட்டேன், மீதி 3 ஒயர் விட்டுட்டேன். இப்போது நம்ம நடுவில் இங்கே பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நம்ம 5 லைன் போட்டிருப்போம், 5 நாட் இருக்கும். அதில் சென்ட்ரு நாட் இருக்குது பாருங்கள், அந்த சென்ட்ரு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 நாட்டுக்கு அப்புறம் நான் காது போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் போடணும். சென்ட்ரு நாட்டுக்கு 2 நாட் தள்ளி 2வது நாட்டில் இருக்கிற கேஃபில் வந்து நம்ம ஒயரை வந்து சுருகிக்கலாம். பாருங்கள், இந்த லைனில் வர மாதிரி நம்ம முதல்ல தலையை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒயர் சொருக ஈஸியாக இருக்கும். இப்போ சென்ட்ரல் லைனுக்கு அப்புறம் இருக்கிற 2வது நாட்டுக்கு கீழே இருக்கிற கேஃபில் வந்து இந்த மாதிரி சொருகிக்கிங்க. அதுக்கு அடுத்த கேஃப்லையும் இந்த மாதிரி சொருகிக்கலாம். மொத்தம் இந்த 3 ஒயரையும் 3 கேஃபில் வந்து சொருகிடுங்க. சொருகிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலேயே வந்து நாட்டோடைய மேலேயே வந்து சொருக போகிறோம். நம்ம கைக்கு வந்து சொருகிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மேல் பக்கமே வந்து சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து சொருகி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதோடைய கண்ணுக்கும் மூக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் நெய் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது சீக்கிரம் வந்து போகலை, இது வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூக்குக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி 2 கண்ணுக்கும் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெடி பேர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் ஒயர் வச்சு ரிப்பன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.